இருட்டாயிருச்சோ. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் அப்ரோச் விச் இஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நெட் ஆப் இர்ரிலவன்ஸ் தியரி கீழே இருக்க நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திஸ் அப்ரோச் இஸ் எக்ஸாக்ட்லி த ஆப்போசிட் ஆஃப் எந்த அப்ரோச்சுங்க, நெட் இன்கம் அப்ரோச். அவன் என்ன சொன்னானோ அதுக்கு எல்லா ஆப்போசிட்டையும் அவன் பண்ணுவான். ஓகே, ஸோ ஆஸ் பர் திஸ் அப்ரோச் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸ் ஆர் இர்ரிலவன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அண்ட் கேஓ வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் கேஓ will remains constant. Okay, so next in getting na value of firm cannot be increased or decreased. Or decreased. பை அதான் அதனால சொன்னேன், என்ன சொன்னீங்க, இது அப்படியே ஆப்போசிட் பை சேஞ்சிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட். பை சேஞ்சிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் இன் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது அப்படியே ஷார்ட்டா சொல்லணும்னா will represent like இந்த மாதிரி represent பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் இருங்க, இது எப்படி represent பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கே இஸ் கிரேட்டர் தென் கேடி, எப்பயுமே அது ஜென்ரலாக இருக்கிற கான்செப்ட் கான்செப்ட் தான். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கேடி வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் கேடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஓ விஎஃப் எல்லாமே KO and value of firm will remain constant. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா K will increase. With increasing debt. Okay. So, இதான் net operating income approachல இருக்கிறதுங்க. இதை தான் நான் எப்படி சிம்பிளா சொன்னேன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் லாஜிக் தான், ஜஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெட்டோட ப்ரொபோஷன் எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம ஜென்ரலா. ஸோ டெட் வந்து பாத்தீங்கன்னா டெட் வந்து இதுல அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸோ தெர் வில் பி நோ எனி சேஞ்ச் இன் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, டெட் ப்ரொபோஷன் ஆல்ரெடி ஹையா இருக்கும், அதுல வந்து டெட்டுக்கு வந்து அதிகமா டாக்ஸ் பே சாரி இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றதுனால
இன்ட்ரெஸ்ட் பேர்டன், விச் மீன்ஸ் ஃபினான்ஷியல் பேர்டன் அதிகமாக இருக்கனால ரிஸ்க் அதிகமாக இருக்கு. ரிஸ்க் அதிகமாக இருக்கனால இது அசம்ஷனே, இது அசம்ஷனே தான். ஓகே, ரிஸ்க் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த லாஜிக் தான் இது. அந்த லாஜிக் பேசிஸ்ல தான் என்ன பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அப்ரோச் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்ங்க அப்ரோச்ங்கிற பேர்ல. ஓகே, இதுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இருங்க, கிராஃப் வில் பி லைக், அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த அப்ரோச்ல ஆஸ் பர் திஸ் அப்ரோச் இன்க்ரீஸ் இன் யூஸ் ஆஃப் டெட். ஸோ அது என்ன சொல்லணும்னாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டெட் வந்து சீப்புங்கிறத தெரியும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் இருக்கட்டும். ஸோ பிஃபோர் தட் வில் டிஸ்கஸ் த இது எப்படி, இதோட கிராஃப் எப்படி இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுற பாருங்க. ஜென்ரல் இது வந்து நம்ம இன்னும் நம்ம நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா, கேடி அண்ட் கேஓ என்ன சொன்னாங்க, கேஓவும் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம், கேடியும் கான்ஸ்டன்ட் தான். பட் கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கேஇ வில் பி இன்க்ரீசிங். சார் எப்படி சார் கேஇ வில் பி இன்க்ரீசிங்? சார் கே இன்க்ரீஸ் ஆனால் கேஓவும் இன்க்ரீஸ் தானே சார் ஆகும். பட் இதோட லாஜிக்கே அதாங்க. இதோட லாஜிக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏன்னா இது அசம்ஷன்ஸ் பேசிஸில் பண்ணது. கேஇ வந்து என்ன ஆகும்னா, ரிஸ்க் இதை வந்து இந்த ஒரே ஒரு ஃபேக்டர்னால தான் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் இர்ரெலவன்ஸ் தியரிக்கில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா சார் ரிஸ்க் அதிகமாக இருக்கனால இன்வெஸ்டர்ஸுமே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து கேஓ இன்க்ரீஸ் ஆகணும்ல, நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுல, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இஸ் பியூர்லி ஆப்போசிட் டு நெட் இன்கம் அப்ரோச், என்ஐ அப்ரோச்சுக்கு அப்படி ஆப்போசிட். ஏன் இதுல வந்து இத்தனையும் இருக்கும் பட் ஆனால் கேஇ மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா டெட் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ரிட்டர்ன், இது அது இங்கே பாயிண்ட் போட்டிருப்பாருங்க. கேஇ எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வித் இன்க்ரீஸ் இன் டெட், டெட் அதிகமாக அதிகமாக தான் கேயுமே அதிகமாகும்னு சொல்லியிருக்கேன். டெட் அதிகமாக அதிகமாக டெட்டுக்கு பே பண்ற ஃபினான்ஷியல் பேர்டனும் அதிகமாகும் தானேங்க. அப்ப ஃபினான்ஷியல் பேர்டன் அதிகமாக அதிகமாக ரிஸ்க்குமே அதிகமாகும் தானே. ரிஸ்க் அதிகமாக அதிகமாக கேஇ அதிகமாகும்னு சொல்றாங்க. கேஓ வந்து நான் கான்ஸ்டன்டா இருக்கு, நான் ப்ரூவ் பண்றேங்க. பட் பிஃபோர் தட் கேடி, அதனாலதான் கேஇ வில் பி இன் திஸ் நெட் ஆபரேட்டிங் இன்கம் அப்ரோச் கேஇ வில் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெட். அதைத்தான் நான் சொல்றேன். ஏன் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரல் லாஜிக் டெட்டு வந்து நீங்க அதிகமாக அதிகமாக டெட்டுக்கு பே பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் என்ன ஆகுங்க, அதிகமாகும். அப்ப அந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் அதிகமாகுதுன்னா ரிஸ்க்குமே அதிகமாகுது, ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமாகுது. ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமாகும் போது இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஓகே ரிஸ்க் அதிகமா இருக்கு, எனக்கும் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த லாஜிக் தான். அதனாலதான் கே வில் இன்க்ரீஸ் இன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெட். புரிஞ்சாங்க நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் புரிஞ்சாங்க ரெண்டுமே. கமான் எவ்ரி ஒன் ஷுட் ரெஸ்பாண்ட். எஸ் சார். புரிஞ்சுச்சா இல்லை? ஓகே ஃபைன்.